எப்பவாவது நீங்க ஏன்டா ஹீரோ ஆனோ அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இப்ப நீங்க கேக்கும்போது தோணுது. படுத்துக்கிட்டு இருக்கும்போது நாடு போனால நீதா சூர்யாவா சூப்பர் சாட்டர்டே சாப்பிட்டே இருப்பேன் நீதா சூர்யாவா சார் வேற லெவல் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டேக் வருது ஆக்ஷன் அப்படின்னு ராம்பாலா சார் சொல்றாரு. லைட் வேற போயிட்டு இருக்குது, என்ன பார்த்து நீதா தேவாவா? இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது ஒரு பொண்ணு ஒரு அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க. பொண்ணு இன்னும் ஒரு சின்ன ஜெர்க் கொடுத்தாங்க. நீங்க என் பேனரை பார்த்து நடிகை கூப்பிடுறது ரொம்ப தப்பு, என் படத்தை பார்த்துன்னு போட்டு விட்டார்ல. கவுண்டமணி சார் வீடும் உங்க வீடும் ஒரே ஏரியான்னு கேள்விப்பட்டோம் சார், ஸோ அவர் அடிக்கடி மீட் பண்ணுவீங்களா? காவேரி ஹாஸ்பிட்டல் கூட எங்க வீடு பக்கம் தான் சார். நான் சினிமாக்கு வந்ததுக்கு காரணம் நிச்சயமா அவரு சிம்பு சார் தான். ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு படத்துல உட்காந்துட்டு எல்லாரையும் ஓட்டலாம், ஹீரோவை ஹீரோயினை வரவன் போறவன் அவனை எல்லாரையும் ஓட்டலாம். பட் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா டயட்டு டான்ஸு ஆக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளை புரிஞ்சு எடுக்கிறாங்க. ரொம்ப குழப்பறணும் இல்ல போதுன்ற மாதிரி தலையாட்டுறீங்க சார். இது தெரியாம இவங்ககிட்ட கேட்டுட்டேன். விக்னேஸ்வரன் கதை சொல்லி நான் கேட்டு அதை ஓகே பண்ணி அது பண்ணலான் தான் இது பண்ணும். ஆனா என்னன்னா அது ஷூட்டிங் அப்போ அன்னைக்கு அஜித் சாரோட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா அது ரொம்ப பெருசா இருக்கா அதை அப்படியே வச்சுட்டு இருந்தோம். கத்தி எத்த அப்படி வச்சோம்னா ஜக் அப்படி வச்சோன்னா ஏய் தரா கத்திருக்கலாம் அப்படின்னு வரு கேமராவை. கேமராமேன் கொஞ்சம் வயசானவர் அதில் அவர் அவருடைய அவருக்கு தெரிஞ்சவர் போல அவருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இவர் கத்தி எத்து சக் அப்படின்னு வச்சோல அதுக்கப்புறம் தான் அவர் இப்படி வராரு. ஆக்சுவலாக அந்த ஓகே ஓகே சீன் வந்து என்னோட ரியல் லைஃப்ல நடந்துச்சு. அவர் பயங்கரமா பிடிச்சி போய் பேட்ரோல்ல போயிட்டு இருந்த போலீஸ்லாம் கூப்பிட்டு நைட் 2 மணி வரைக்கும் தம்பி இது மாதிரி பேசு தம்பி நல்லா இருந்துச்சு தம்பி நல்லா இருந்துச்சு தம்பி சிரிப்புக்கு. சிரிப்புக்கு டிடி ரிட்டர்ன்ஸ். டிடி ரிட்டர்ன்ஸ். சிந்தனைக்கு வடகப்பட்டி ராமசாமி. அதுவும் என் படம் தான். அடுத்து வருது உங்களை இப்படியே விட்டா என் படத்தை ப்ரொமோட் பண்ண மாட்டீங்க, நானே சொன்னாதான். பயங்கரமா என்னை வச்சு எவ்வளவு 1 வருஷம் போகுமா இது?